வணக்கம், நான் மதுவந்தி பேசுகிறேன். இன்றைக்கி பி பாசிட்டிவ். ஸோ இந்த பி பாசிட்டிவ் செக்மெண்ட்டில் எங்களுடைய மேடை நாடக குழு டாம் மீடியாஸ் எங்களுடைய தியேட்டர் கம்பெனிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு மிகப்பெரிய அருள் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். எங்களுடைய மேடை நாடகம் பெருமாளே 2, இந்த நாடகத்தை நாங்கள் 2020 அரங்கேற்றினோம். பட் ஆஃப்கோர்ஸ் உலகத்துக்கே அந்த கொரோனாங்கிற அந்த ஒரு க்ரைசிஸ் வந்ததுனால எங்களால் அதை கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ண முடியலை. அஃப்கோர்ஸ் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு லாக்டவுன், எல்லாமே முடங்கி கிடந்தது. அதுக்கப்புறமா இப்போது 2021 ஆரம்பித்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எல்லாமே ரீஸ்டார்ட் ஆன அதே சமயத்தில் தான் நாங்களும் எங்கள் மேடை நாடகத்தை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த பெருமாளே 2 வந்து ஒரு அருமையான ஒரு நாடகம். நம்ம தர்மத்தை பற்றி, ஹிந்து சனாதன தர்மத்தை பற்றி, கடவுள்கிட்ட வேண்டுதல்ங்கிறத ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி வச்சுக்க கூடாது. வேண்டுதலில் இஷ்டம் இருக்கலாம், ஆனால் இஷ்டம் போல் வேண்டிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை எடுத்து சொல்கிற வகையில் இருக்கிற ஒரு மிக அருமையான ஒரு நாடகம். எங்கள் குழுவுக்கே இது ஒன் ஆஃப் ஆர் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் மட்டும் சொல்லலை, இந்த நாடகத்தை பார்த்தவங்க அத்தனை பேரும் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாடகத்துடைய 30th பர்ஃபார்மன்ஸ், இது எங்களுக்கு ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங். ஸ்ரீரங்கத்தில் அமைஞ்சது. ஸ்ரீ அக்ரஹாரம் அந்த குரூப் எங்களுக்கு இந்த நாடகத்தை ஸ்ரீரங்கத்தில் நடத்துறதுக்கு கேட்டு அவங்க நடத்தி கொடுத்தாங்க. ஸ்ரீரங்கம்னாலே ரங்கநாத சுவாமி தான், பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவோம், ராமருக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதாவது விபீஷணர் அங்கேயே வச்ச அந்த விக்கிரகம் அது அப்படியே அங்கே தங்கிடுச்சு. எத்தனையோ அருமையான நிகழ்வுகள், கதைகள் ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்குது. மாலிக் கபூருடைய மகள் துலுக்க நாச்சியார் எப்படி அந்த துலுக்க நாச்சியாருங்கிற பேர் எடுத்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்ரீ ராமானுஜர் ஆச்சாரியன் உடையவர், அவர் இந்த வைணவ சம்பிரதாயத்தை, இந்த வைணவத்தை எப்படி கட்டி காத்து ஸ்ரீரங்கம் கோயிலை காப்பாற்றி அந்த விக்கிரகங்களெல்லாம் திருப்பி மீட்டு கொடுத்து ஃபைனலாக அந்த கோயிலில் தான் அவருடைய சமாதியை எடுத்துக்கிட்டாரு. இன்றைக்கும் அந்த சன்னதியில் போய் இதெல்லாம் நம்ம லைவாக பார்த்து அனுபவிக்கலாம். இது வந்து கட்டுக்கதைகள் கிடையாது. ஸோ ஸ்ரீரங்கத்தில் எங்களுக்கு இந்த நாடகம் அமைஞ்சது, அதுவும் 30th நாடகம் பெருமாளே 2 அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமை, ஒரு அனுகிரகம். பெருமாளுடைய அனுகிரகம் தான் சொல்லணும். அன்றைக்கி நாங்கள் நாடகம் ஆரம்பிக்கிறச்ச நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு அந்த ஸ்டேஜில் ஜஸ்ட்டு கொஞ்சம் செல்ஃபீஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். 30th அப்படிங்கிறதுனால நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி எங்களுக்கு ஸ்டேஜுக்கு திரைக்கு முன்னாடி ஸ்ரீ ஆண்டவர் கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவரும் 4000 திவ்ய பிரபந்தத்தை அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 4000 திவ்ய பிரபந்தம் கேட்க நாங்கள் எங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு செல்ஃபீஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம், பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேடை நாடகத்தில் பெரிய பெரிய பிரபலங்கள் எங்கள் நாடகத்தை வந்து பார்த்துருக்காங்க. கச்சேரிகளுக்கு அப்புறம் நாங்கள் நடிச்சிருக்கோம். நாங்கள் நடித்து முடித்தவனையும் கச்சேரி டான்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு 4000 பாசுரம் பாடி ஒரு நாடகத்தை நாங்கள் அன்றைக்கி நடத்தினோங்கிறது இதுதான் முதல் தடவை. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமை, ஒரு அனுகிரகம். ஸோ அந்த ஆண்டவர் காலேஜ் பசங்களை பற்றியும் நான் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் இந்த லைவ்ஸ் ஒரு மேடை நாடகத்தை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, லைவ் ஆர்ட் ஃபார்ம் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. நாடகம் முடிஞ்சு அத்தனை பசங்களும், இதில் வந்து நான் வந்து எந்த விதமான பேதமும் இல்லாத அனைத்து ஜாதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் தான் அங்கே. தயவுசெய்து நான் ஆண்டவர் காலேஜுன்னு சொன்னதுனால ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் தான் அங்கே படிக்கிறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லா சமுதாயத்தையும் சார்ந்த, எல்லா ஜாதி மதத்தையும் சார்ந்த மக்கள் பசங்க அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை சொன்னாங்க. இதுதான் ராமானுஜருடைய ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள்னே சொல்லலாம். அந்த கோயில் மேலே போய் நின்றுக்கிட்டு உலகத்துக்கே ஓம் நமோ நாராயண அவர் சொன்னார், பாகுபாடு பார்க்கலை. இதுதான் ஹிந்து சனாதன தர்மம், ஆல்வேஸ் ஈக்குவல் அண்ட் அவைலபிள் ஃபார் ஆல். அதுதான். ஸோ அந்த பசங்க நாடகத்தை பார்த்து முடிச்சுட்டு மேடை ஏறி எங்கள் கிட்டே வந்து இதில் இருக்கிற ஒரு ஒரு டைலாகும் எங்களை தூங்கிட்டு இருந்த
எங்களுடைய பல கான்ஷியஸ்னஸை தட்டி எழுப்பிச்சு ஒரு 2-3 டேஸ்க்கு எங்களுக்கு தூக்கம் வராது, அவ்வளோ எங்களை சிந்திக்க வச்சிச்சுன்னு காலேஜ் பசங்க சொல்லிட்டு போனாங்க. இதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா பெரியவங்க வயசானவங்க நாடகத்தை பார்த்து ரசிக்கிறது ஒரு பிளெஸ்ஸிங், பட் அடுத்த தலைமுறை இந்த நாடகத்தை பார்த்து ரசித்து அதில் இருக்கிற டைலாக்ஸை உன்னிப்பாக கவனித்து புரிஞ்சு வந்து எங்ககிட்ட எங்க பேசிட்டு போனது, எங்கள் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டது, இது எங்களால் மறக்க முடியாது. ஸோ இது ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவ் தருணம். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு பி பாசிட்டிவ் ஷேர் பண்ணி மதுவந்தி டாக்ஸ் சேனலில். ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் வித் ஆல் ஆஃப் யூ. நாங்கள் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எங்கள் டீமுக்கு கிடைச்ச இந்த அனுகிரகம், இந்த பிளெஸ்ஸிங் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும் ராமானுஜர் மாதிரியே அப்படிங்கிறத. ஏன்னா அந்த வைணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் நாங்கள், ஆச்சாரியன் பண்ணதே மாணவர்களும் செய்யணும், நம்ம எல்லாருமே செய்யணும். நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்தால் அது எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும், அதுதான் வந்து இந்த தர்மத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ ஆன் தட் நோட், பி பாசிட்டிவ், ஸ்டே சேஃப். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.